மெடிக்கல் மித்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா வயிற்றில் இருக்க குழந்தை சிகப்பாக பிறக்குமா, பாம்பு கடிச்சா ஏன் அந்த இடத்துல உடனே கட்டு போடக்கூடாது, அப்புறம் வலிப்பு வந்தவருக்கு கையில் சாவி கொடுக்கலாமான்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து மெடிக்கல் மித்ஸ் பார்ட் 2 இது. அது மட்டும் இல்லாமல் போன மித்ஸ் வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் இது மாதிரியான மருத்துவ சம்பந்தமான கேள்வி எது உண்மையா மித்தா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விகளையும் உள்ளடக்கி இது உங்களுக்கான பார்ட் 2. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. மித்ஸ் டீபங்க்டு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் இந்த மெடிக்கல் மித்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்று. அது நிறைய வரவேற்பு கிடைச்சது. நீங்கள் நிறைய பேர் ஓ இதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் தப்பாக செஞ்சுட்ருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக மெடிக்கல் மித்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நான் தேடி கண்டென்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்டரோட ஒப்பீனியனும் அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணி தான் அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ எந்த ஒரு மருத்துவ ஆலோசனையும் கிடையாது. உடல் சார்ந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவர்கிட்ட அணுகி தான் அதுக்கான வைத்தியம் பார்க்கணும். வேப்ப இலையை அரைச்சி குடித்தா வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் சாகும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் நம்பிட்டு இருப்போம். நிறைய பேர் வேப்பிலை கஷாயம் வச்சு குடிப்பாங்க, வேப்பிலையை அரைச்சி சாப்பிடுவாங்க. இப்படி இருக்க உண்மை என்ன? உண்மை என்னன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சிகள், குடல் புழுக்கள், இல்லை ஒரு பாக்டீரியா, வைரஸ்னு இது எதையுமே வந்து வேப்பிலையால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கசப்பு சுவையை தவிர வேப்பிலையில் வேறு எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. மற்ற தாவரங்களில் இருக்கிற அதே தன்மை தான் வேப்பிலைக்கும் இருக்குது. வேப்பிலை அதீத கசப்பாக இருக்கிறதால இது வந்து பூச்சிகளை கொல்லும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வேப்ப இலை, இன்னொரு பக்கம் வேறு ஏதோ ஒரு இலை, இரண்டுத்தையும் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு கையில் தொட்டு டிஃப்ரென்ஸ் முடியுமானா முடியாது. நம்ம நாக்கில் வச்சு சொல்ல முடியுமானா முடியும், ஏன்னா நாக்கில் தான் வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம சுவை உணர்றோம். ஆனால் இந்த குடல் புழுக்களாக இருக்கட்டும், பூச்சிகள், இல்லை வந்து பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான உயிரினங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டை சுவைக்கிற டேஸ்ட் பட்ஸ் இல்லை அப்படிங்கிறதால இந்த கசப்புத்தன்மையால் அதுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தோ அதை வந்து அழிக்கிற தன்மையோ அதுக்கு கிடையாது. சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை வந்துட்டால் நம்ம உடனே வேப்பிலை நிறையா பயன்படுத்த ஆரம்பிப்போம். அதில் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை அப்படிங்கிறது ஒரு வைரஸ், அதுக்கும் பாக்டீரியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியாவை எதிர்த்து சண்டை போடுறது, சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது வைரஸ் சார்ந்த ஒன்று. சரி, அப்படியே வேப்பிலைக்கு ஆன்டிபயோட்டிக் தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரிசைடல் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட், அதாவது பாக்டீரியாவுடைய தோலை கிழித்து தான் ஒரு பாக்டீரியாவை கொல்ல முடியும், அப்படி கொல்லும் தன்மை இந்த வேப்பிலைக்கு கிடையாது. அம்மைக்கு வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேப்பிலை தான் அரைச்சி போடுவாங்க, வேப்பிலை தான் வச்சு விசிறுவாங்க, அது சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். உண்மை என்னன்னா நம்ம வேப்பிலையை பயன்படுத்துறமோ இல்லையோ கொஞ்ச நாள் கழிச்சு சிக்கன் பாக்ஸ் வீரியம் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக குணமாயிடும். இந்த மாதிரி தான் போன மித்தில் நான் வந்து சொல்லியிருந்தேன், சாவி கையில் கொடுக்கறதால வந்து வலிப்பு நிற்காதுன்னு சொன்னேன். எத்தனை தடவை நான் கொடுத்துருக்கேன், அது கொடுத்தோன்னே நின்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வலிப்பு அப்படிங்கிறது ஆவரேஜ் ஒரு 10 நிமிஷத்தில் நின்று போயிடும், சாதாரண வலிப்பாக இருந்தால். அந்த மாதிரி தான் நிறைய நோய்கள் தானாகவே சில நாட்களில் சரியாயிடும். அது நம்ம வந்து இதை கொடுத்ததால தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களை அழிக்கணும், டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னா ஆல்பெண்டசோல் அப்படிங்கிற மருந்தை வந்து டாக்டர் பரிந்துரைப்பாங்க. எஸ்பெஷலி குழந்தைகளுக்குலாம் அது கொடுப்பாங்க, 6 மாதத்துக்கு உதட அந்த மாதிரி கொடுத்து வயிற்றில் இருக்கிற புழுக்களை டிவார்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு சரியான முறை. அப்போ இந்த வேப்பிலை எதுக்கு தான் பயன்படுத்தலாம் அப்படின்னா எலி மாதிரியான கொஞ்சம் பெரிய உயிரினங்களை வந்து விரட்டுறதுக்காக இந்த கசப்பு சுவை இந்த மனம் அதை வச்சு நம்ம அதை விரட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். கர்ப்பிணிகள் பப்பாளியே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? பப்பாளி பழுக்காமல் காயாக இருக்கு இல்லையா, அப்போ அது மேலே பால் வரும், அது பார்த்துருப்பீங்க. இது வந்து லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பப்பாளி பால் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸை நம்ம உடம்புல சுரக்கும். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிறது கர்ப்பப்பையை வந்து சுருக்கும் தன்மை கொண்டது. இதனால் வந்து வயிற்றில் இருக்க கருவுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் காயாகவோ இல்லை செங்காயோ இந்த பப்பாளி மேலே பால் வர்ற தன்மை இருந்தால் அந்த பால் உள்ளே போகாமல் பார்த்துக்கணுமே தவிர நல்ல பழுத்த பப்பாளியை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் சின்ன வயசில் ரெகுலராக டெய்லி தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சிருந்தேன். அதுமாதிரி நிறைய பேர் ரெகுலராக வச்சுட்டு இருப்பீங்க. உண்மையாகவே டெய்லி அப்படி தலையில் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதால முடி வளருமா வளராதா? உண்மை சொல்லணும்னா தேங்காய் எண்ணெய் தலை முடி அந்த வேருக்கு உள்ளே போயிட்டு ஏதோ சத்து கொடுத்து முடியை வளர்க்கும் தன்மையெல்லாம் தேங்காய் எண்ணெய்க்கு கிடையாது. ஸோ தேங்காய் எண்ணெய் வைக்கிறதால முடி நல்லா வளரும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான். ஆனால் தேங்காய் எண்ணெய் மறைமுகமாக இன்டெரக்டாக நிறைய வகையில் நமக்கு உதவுது. அப்போ ஏன் தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயால் சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது முடி வளர்கிறதுக்கு பயன்படுறது கிடையாது, மாறாக முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது, சரும வறட்சின்னு சொல்லுவாங்க, தூசி, அப்புறம் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அப்புறம் டேண்ட்ரஃப், பொடுகு, இந்த மாதிரி நிறைய தலையில் வர்ற சின்ன சின்ன ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இந்த எண்ணெய் மேலே படர்ந்து உள்ள எந்த தூசியும் பூஞ்சையும் இன்ஃபெக்ஷனும் உள்ளே போகாதபடி பாதுகாக்குது. இப்படி பாதுகாப்பாக இருக்கிறதன் மூலமாக முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்க அந்த தூசி, சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதன் மூலமாக முடி கொட்டுறது வந்து ஓரளவுக்கு தடுக்குது. இது தேங்காய் எண்ணெய் மட்டும் கிடையாது, எந்த எண்ணெய்க்கும் பொருந்தும். லூப்ரிகண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த எண்ணெய்க்கும் இது பொருந்தும். சுருக்கமாக சொல்லணும்னா தலையுடைய சரும வறட்சியை வந்து குறைக்கிறதன்
சாப்பிடுறது மூலமாக சிறிது முடியோடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்குது. அடுத்தது, மொட்டை அடித்தா முடி ரொம்ப அடர்த்தியாக வளருமா? நிறைய பேர் வந்து நான் மொட்டை அடித்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நம்ம திரும்ப திரும்ப ஷேவ் பண்ணுறது மூலமாக முடி வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே மித்து தான். அதாவது திரும்ப திரும்ப ஷேவ் பண்ணுறது மூலமாக வந்து முடி கண்டிப்பாக ஹார்ட் ஆகாது. நமக்கு வந்து அது கட் ஆகிற ரேஷியோ வந்து பார்க்க கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். அதுபோல் மொட்டை அடித்தா முடி நல்லா வளருமானு கேட்டால் அப்படி கிடையாது. மொட்டை அடிக்கிறது மூலமாக முடி உதிர்வது வந்து நம்ம தவிர்க்கலாம். எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக முடி பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக முடி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த அளவு அது கீழே உதிரத்துக்கான வாய்ப்பு கம்மி. அதனால தான் மொட்டை அடித்த உடனே முடி உதிர்வு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அப்போ வளரும்போது பார்க்க நமக்கு டென்ஸாக அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ மொட்டை அடித்தா முடி நல்லா வளருது அப்படிங்கிறது ஒரு மாய, இது ஒரு ஃபீலிங் தானே தவிர உண்மையாக அப்படி கிடையாது. வெள்ளை முடியை பிடுங்கினா நிறைய வெள்ளை முடிகள் பரவுமா? ஆன்சர், பரவாது. ஏன் அப்படின்னா, முதல்ல ஏன் வெள்ளை முடிகள் வருதுன்னா, ஒவ்வொரு முடிக்கு கீழும் வேர்களில் பார்த்தீங்கன்னா நிரம்பிகள் இருக்கும். அந்த நிரம்பிகள் காரணமாக தான் முடி வந்து கருப்பாக இருக்குது. அந்த நிரம்பிகள் வயதாக வயதாக அதோட செயலிழந்து நிரம்பிகள் இல்லாதால் அது வெள்ளையாக மாறிடும். ஸோ முடி வெள்ளையாக மாற நிரம்பிகள் செயலெடுக்கிறதுக்கு வயதாகிறது, இந்த மாதிரி ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிறது, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நிறைய காரணங்கள் இருக்குது. முடி பிடுங்கிறதால வந்து அது பரவும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான். பிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய முகப்பருவை நம்ம உடைச்சோம்னா அது பரவுமா? முகப்பொரு ஆக்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய செபம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய சுரப்பி, அதுக்கும் அந்த சுரப்பிக்கு மேலே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய முடி வளருது இல்லையா, அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இன்ஃபெக்ஷன் உண்டாகும் பொழுது தான் இந்த முகப்பொரு அப்படிங்கிறது உண்டாகும். இயற்கையாகவே நம்ம முகத்தில் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மைனூட்டா சின்ன 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 வேர்வை துளிகள் இருக்கும், அதில் வந்து சில முடிகள் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல வந்து உடம்புல இயற்கையாகவே முகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சுரப்பிகள் இது வந்து மேலே வராமல் தடுத்து அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ தான் நமக்கு பிம்பிள்ஸ் உண்டாகும். அந்த பிம்பிள் இருக்க இடத்துல இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடும். அதனால நீங்க அதை உடைச்சிங்க அப்படின்னா அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா முக்கியமான காரணம் பிம்பிள் உடைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல தழும்புகள் உண்டாகும். எப்பப்பெல்லாம் பிம்பிள் உடைக்கிறீங்களோ ஸ்கின் மேல டேமேஜ் ஆயிட்டு சின்ன தழும்பு மாதிரி உண்டாகும். அதனால தான் அதை உடைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. போன மெடிக்கல் மிட்ஸ்ல நம்ம பார்த்தோம், தயிர் சாதமும் மீனும் நம்ம சேர்ந்து சாப்பிடக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இல்லை சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் நம்பிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் சாப்பிடுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் சூடான சாப்பாட்டில் வந்து தயிர் போட்டு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. ஒரு நண்பர்லாம் நம்பவே இல்லை, அப்புறம் நான் போட்டோ எடுத்து நான் சாப்பிட்றதே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்பினார். ஸோ கிட்டத்தட்ட அது எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வெள்ளை சாத்தில் சூடாக இருக்க சாத்தில் தயிர் சேர்க்கறதால ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது பாதிப்புறோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. பயப்பட வேணாம், நான் ரெகுலராக நிறைய டைம் வந்து சுட சாப்பாட்டில் தயிர் போட்டு சாப்பிட்ருக்கேன். அதனால் அது வந்து ஒரு மித்து தான், நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடித்த உடனே 20 நிமிஷம் வாக்கிங் நடக்கிறது வந்து சீக்கிரம் செரிமானத்தை ஏற்படுத்துமா? நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் எப்பயுமே இந்த லஞ்ச் முடித்தோடனே இந்த கார் பார்க்கிங்கில் சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வேக வேகமாக நடப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவளை சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் வாக் பண்ணால் சீக்கிரம் செரிக்கும் அப்படின்வாங்க. உண்மை என்னன்னா சாப்பிட்ட உடனே நம்ம வந்து உடலுக்கு அதீத வேலை கொடுக்கக்கூடாது. இயற்கையாகவே நம்ம உடல் என்ன பண்ணோம்னா சாப்பிட்டு முடித்தோடனே மற்ற இடங்களை விட குடலுக்கு நிறைய ரத்தத்தை கொடுக்கும். அப்போ தான் வந்து குடல் நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து சத்தை உறிஞ்செடுத்து உடலுக்கு அனுப்ப முடியும் மற்ற பாகங்களுக்கு அப்படிங்கிறதால இயற்கையாகவே ரத்தம் குடலுக்கு அதிகமாக பாயும். அந்த டைமில் போய் நான் நடக்கிறேன்னு அதிகமாக நீங்கள் வாக் பண்ணும்போது காலுக்கு மசில்ஸுக்கெலாம் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறதால உங்கள் பிளட் வந்து காலுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். அதனால் எப்பயுமே சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து எந்த வேலையும் செய்வேனா உட்கார்ந்தாலே உங்கள் உடம்பு வந்து செரிமானத்தை பார்த்துக்கும். நீங்கள் அதுக்காக வேக வேகமாக நடக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணீராவது கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு குழந்தையோ 5 லிட்டர் குடிக்கணும், ஒரு வயசானவர் ஒரு பெரியவரும் குடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. எல்லாருமே இதான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். 2 வகையில் சொல்லலாம். ஒன்று வந்து உடலுடைய அளவு. ஒருத்தர் ரொம்ப பருமனாக இருக்கார், ஒருத்தர் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறார் அப்படின்னா அந்தந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இயற்கையாகவே உடம்பே உங்களுக்கு கேட்கும், எப்போ தாகம் கேட்குதோ உடம்பே உங்களுக்கு இயற்கையாகவே தாகம் எடுக்கும். அந்த டைமில் தாகத்தை தணிக்கிற அளவுக்கு குடிச்சா போதும், வேணால் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இதுவே வேறு சூழ்நிலை, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார், இல்லை ஒரு குக் செஃப் இருக்கார் அடுப்பு பக்கத்துலேயே இருக்கார், இல்லை இன்ஜின் மோட்டார் ரொம்ப வேர்வை வேர்க்க வேர்க்க ரொம்ப ஹீட்டான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு இயற்கையாகவே தாகம் அதிகமாக இருக்கும், நிறையா வந்து தண்ணீர் கொடுப்பாங்க. இப்படி வேலை செய்கிற இடத்தை பொறுத்தும் அவருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடலுக்கும் வேறுபடும். அதனால் நான் வந்து பாட்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக இன்றைக்கி இவ்வளோ பாட்டில் குடிக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் காமன் கிடையாது. நம்ம தண்ணி கரெக்டாக குடிக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எதுன்னா யூரின் தான். நம்ம யூரின் போகும்போது அது வெள்ளையாக இருந்தது அப்படின்னா நம்ம சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப மஞ்சளாக போகுது அப்படின்னா நம்ம வந்து நிறைய தண்ணீர் தேவையான தண்ணீர் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, 9 மினிட்ஸ் முடிஞ்சது, முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் விடுவீங்களா? ஆஸ் யூஷுவல் போனஸ் கேட்பீங்களா? ஏதோ உங்களுக்கான போனஸ். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, உடல் சூடாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு கூல் ஆகிடுச்சு, இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஹீட் ஆகிடுச்சு, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே உடம்பு வந்து கூலாகிறது ஹீட் ஆகிறது இது என்ன? உடம்பு சூடாகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஜுரத்தை மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஜுரம் வரும்போது காய்ச்சல் வரும்போது நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணால் நம்ம பாடியோட ஹீட் அதிகமாக இருக்கும். இதுவே நமக்கு ஜன்னி வந்துருச்சு அப்படின்னா
உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம உடம்புடைய டெம்பரேச்சரும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இது ரெண்டுமே நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னும் போது, நம்ம சாப்பாட்டில் திடீர்னு சில டைமில் நம்ம என்ன சொல்லுவோம், உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது டெம்பரேச்சர் சம்மந்தமானது கிடையாது. அப்படி இருந்து நம்ம ஏன் அதை சொல்கிறோம், எப்பயுமே நம்ம உடல் வந்து ஒரு ஆவரேஜான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்தாலும் சரி, இல்லை அதீத வெயிலில் உட்காந்தாலும் சரி, வெயில் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா வியர்வையை வெளியில் தள்ளி அது உடம்புடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி ஏசிக்குள்ளே இருக்கீங்கனாலும் உடம்பு வந்து எப்பயுமே அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரோ ரேஞ்சில் ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து திடீர்னு வெப்பம் அதிகமானாலோ இல்லை குறைஞ்சாலோ அதை தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னா ஜன்னி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா, அது வந்து நம்ம உடம்பு டெம்பரேச்சரை குடிக்கிறது இல்லை, சித்த வைத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கபம் வாதம் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்தில் இந்த பித்தம் அப்படிங்கிறதா உடலில் ரத்த ஓட்டமாக இருக்கட்டும், நாளமில்லா சுரப்பிகள், இந்த செரிமான சுரப்பிகள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது சூடு சம்மந்தமான வார்த்தைகளுக்கு. காரணம் இந்த பித்தம் அதிகமாகச்சு, இந்த பித்தத்தில் ஏற்படுற மாற்றங்கள் தான் அவங்க சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் அது வந்துச்சே தவிர, நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கிற பாடியோடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி உடல் சூடு உடல் குளிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஓகே, இன்றைக்கி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் 3க்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். மிட்ஸ் டீபங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பாருங்கள். நிறைய மிட்ஸ் நம்ம டீபங் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.